ஹாய் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ராவலர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெரி சிம்பிள், 6 இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் பண்ண போறோம். அது எதுனா ப்ரான், அதாவது கறி பவுடர் மேரினேட்டர் கிரில் ப்ரான்ஸ். இந்த ப்ரான்லாம் வந்து நீங்க வந்து இப்போ பார்பிக்கு வெளியில போனீங்களா, இல்லை நீங்கள் வந்து வீட்டில் கூட சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஒரு 5-6 நிமிஷத்துலேயே வந்து இதெல்லாம் ரெடி ஆயிடும். எல்லாமே வீட்டில் இருக்கிறதான். ஸோ இந்த மெட்ராஸ் கறி பவுடர் மேரினேட்டட் ப்ரான்ஸ் அதை நம்ம பண்ண போகிறோம். சமைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு போய் பார்த்து வந்துடலாம். இப்போ வந்து நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சின்னமன், ஒரு 5 கிராம் புதினா, அப்புறம் கொத்தமல்லி புதினா ரெண்டையும் சேர்த்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ப்ரான்ல இந்த லெமன் ஜூஸ், ஒரு அரை லெமன் ஜூஸை வந்து நீ வந்து அப்படியே புளிஞ்சு விட்டுக்கோங்க. புளிஞ்சிட்டு மீதி இருக்கிற அதை வந்து இந்த மேரினேஷன், அதாவது கறி பவுடர்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நார்மலாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா, இந்த லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிங்கன்னா, மீனில் எந்த சீ ஃபுட்டாக இருந்தாலும் அது நீங்கள் அந்த லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய அந்த என்ன சொல்லுது, அந்த ஸ்பாயிலான அந்த ஸ்மெல்லு எதுவும், அதாவது மீனோட அந்த ஸ்மெல்லே தூர எடுத்துரும். இட்ஸ் ரியலி இட் கிவ்ஸ் அ ரியல் டேஸ்ட் ஃபார் த ப்ரான்ஸ். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, இதில் உப்பு சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே இருக்கிற இதுலேயும் நம்ம உப்பை சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூனாக பட்டர், அவ்வளோதான். ப்ரான்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் இருக்கும், ஆனால் சென்டரில் வந்து நான் இது வந்து இந்த வெயின் அந்த டர்ட்டியெல்லாம் எடுத்துட்டேன், சரிங்களா. ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கசக்குனியா, அது அப்படி ஹோல் ப்ரானை பண்ணிங்கன்னா அது வந்து கசக்க ஆரம்பிச்சிடும், அது வந்து உங்களுக்கு டேஸ்ட் வராது. இப்போ என்ன பண்ணலாம்னா, இதை அப்படி மேரினேட் பண்ணிவிட்டு, எஸ் இதே மாதிரிங்க, நீங்கள் வந்து வீட்டில் அதை பண்ணிவிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சிங்கன்னா, ஸோ அது அதே மாதிரி நல்லா அந்த மேரினேஷன் வந்து அந்த ப்ரானுக்குள்ளே நல்லா போயிட்டுருக்கும். இப்போ வந்து நாங்கள் வெளியில் இருக்கோம், அதாவது பார்பிக்கு பண்ணுற இடத்துல இருக்கோம், ஸோ இங்கே ஃப்ரிட்ஜு கிடையாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக பண்ணி அதில் அப்படியே ஏற்றிடுவோம், அப்படியே இந்த ப்ரான்ஸை அப்படியே வச்சிடலாம். ப்ரான்ஸ் வந்து சீக்கிரம் குக் ஆயிரும், பட் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் அ வாயில், சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ப்ரான்ஸ் வந்து அப்படியே சேஞ்ச் இன் த கலர். ஸோ யூ ஹேவ் டு வெயிட் ஆனது ஒரு 6 நிமிஷம் தான், ப்ரான்ஸ் சீக்கிரம் குக் ஆயிரும். ஸோ யூ ஹேவ் வெயிட் ஃபார் ஆனது 6 மினிட்ஸ். இப்போ ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ என்ன பண்ணோன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன் டர்ன் பண்ணுறோம்னா, அதில் வந்து கறி பவுடர் இருக்குது. ஸோ கறி பவுடர் வந்து இந்த குக்க ஆரம்பிக்கணும், சரியா. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரான்ஸ் வந்து பிகம் லைக் அ பிங்க், இந்த பிங்க் கலர் ஆகிட்டு அப்படின்னாலே இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த ப்ரான்ஸ் வந்து குக் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தென் இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ப்ரான்ஸ் நீ எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த ப்ரான் வந்து லைட்டாக அப்படி அமைக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அமுங்கிட்டு திரும்பி வந்து வரணும், வராட்டினா அது கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அப்புறம் என்ன ஆகுனா, சிலத்துக்கு மாவு மாதிரி ஆயிரும், அதுவும் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம், மாவு மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் ஸ்மெல் பண்ணி பாருங்கள், என்றைக்குமே ப்ரான்ஸ் வாங்குற அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணி பார்க்கணும், அதுவும் மெயின். நீங்கள் வந்து வென் யூ பர்ச்சேஸ் த ப்ரான், ஸோ இந்த இதெல்லாம் வந்து நீ பாருங்கள், சும்மா கடையில் நானும் வாங்கினேன் பார்த்து சமைச்சேன் இருக்கக்கூடாது. ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி 2-3 நம்மளும் வந்து பார்த்து வாங்குங்க. ஆனால் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதாவது ஷெல்ஃபிஷ் வந்து என்னைக்குமே யாரையாவது ஒருத்தர் வந்து கில் சம்மர் மெர்க்குரி பாய்சன் இருக்கு இதில். ஸோ அதனால யூ ஹேட் டு பி வெரி கேர்ஃபுல், ஸோ அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கலாம், அதெல்லாம் வந்து தான் இந்த ஸ்பாயில் ஆனது ஒரு அர்த்தம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இது வந்து ஸ்கின்னு தான் கறி இருக்கு, ஆனால் வந்து மீட் வந்து ஸ்டில் இஸ் அதே ஒரிஜினல் கலரில் தான் இருக்கு, சரிங்களா. ஸோ நவ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட் கார்னிஷ், இதில் வந்து கார்னிஷ் பண்ணிவிட்டு லிட்டில் பிட் லைம் ஜூஸ், லைம் ஜூஸை அப்படியே புளிஞ்சு கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ நம்மளுடைய இந்த கிரில் ப்ரான்ஸ் ரெடி ஆயாச்சு. ஸோ வி ஆர் கோயிங் டு ட்ரை நவ. வேற ஸ்பைசி வேணாங்க, வெரி 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 டேஸ்டி, ரியலி எம் டெலி, ரியலி யம்மி யம்மி. நீங்களும் சின்ன பிள்ளைங்களுக்கு மெராஸ் கறி போட வாங்கி இந்த பேனி கறி போட யூஸ் பண்ணுங்க. ஸோ நான் யூஸ் பண்ணது வந்து மெராஸ் கறி போட, இது வந்து ரொம்ப உரப்பு கிடையாது, இட்ஸ் ரியலி ரியலி நைஸ். ஸோ இதே மாதிரி புது டிஷ்ஷோட சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், ஐல் சி நெக்ஸ்ட் வீடியோ, பாய் பாய்.